வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீ. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் மையங்களாக கல்வி நிறுவனங்கள் திகழ வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இணையவழி குற்றங்களை தடுக்க காவல்துறை சீர்திருத்தம் அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கில் பிரபலப்படுத்த நடவடிக்கை. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் உறுதி. மீனவர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருக. தர்மபுரம் ஆதீன பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி மீதான தடை நீக்கம். முதலமைச்சருக்கு ஆதீனங்கள் பாராட்டு. வங்கக்கடலில் உருவானது அசானி புயல். டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம்.